ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாட போகிறோம். இந்த விளையாட்டு வந்து ஒரு வசனத்தை வச்சு. முதல்ல நம்ம வசனம் படிக்கலாமா? வசனம் படிச்சிடலாமா? சொல்லுங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சத்தமா சொல்லணும், சரியா? சத்தமா எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 2:6-22. சத்தமா சொல்லணும், சரியா? வெரி குட். இதுவே உள்ள போயிடுச்சுன்னு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. எது போடலாம்? இதை போடலாம். போடலாமா? உள்ள போனா நீங்க என்ன செய்யணும்? இது என்ன ஆகுது? உள்ள போயிடுச்சு. அப்ப எப்படி சொல்லணும்? மெதுவா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. சரி சரி, வெரி குட். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க எது எதை போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க எதை போடலாம். இதை போடலாமா? போட்டலாமா? பாருங்க. மெதுக்குதா? உள்ள போயிடுச்சு. அப்ப நம்ம மெதுவா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க எது போடலாம். இத போடலாமா? மெதக்குது. அப்ப சத்தமா சொல்லணும், சரியா? சொல்லுங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. சரி, இப்ப உங்க சான்ஸ். எது போடலாம்? கார் போட்டுடலாமா? ஓச்சுச்சோ, உள்ள போயிடுச்சு. அப்ப மெதுவா சொல்லணும், சரியா? கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க இதை போடலாம். இதை போடலாம். இதை போட போகிறோம். என்னாச்சு? உள்ள போயிடுச்சு. அப்போ மெதுவாக சொல்லணும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. சரி, ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இந்த கேம் மூலமாக, அதாவது மிதக்கிறது இல்லைன்னா மூழ்கிறது, இதை வச்சு அழகா வசனத்தை நம்ம படிச்சிட்டோம். இல்லை, இந்த வசனத்தையே நீங்கள் வேற மாதிரி கூட சொல்லலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கூகுள் ஐஸ் இருக்கு. இல்லை, இந்த ஐஸ் இதை போட்டால் என்ன ஆகுது? இந்த ஐஸ் எந்த பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வசனத்தை வச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இதை பாருங்க, இதை போட்டால் என்ன ஆகுது? மிதக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. மத்தேயோ 6:22. வெரி குட். இப்ப பாருங்க, சாவி இருக்குது. சாவி போட்ட என்ன ஆகுது? உள்ள போயிடுது. மூழ்கினதுனால மெதுவா சொல்லணும். அதே நேரம் அந்த பொருள் சாவியா இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான வசனத்தை கூட நீங்க சொல்ல வைக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான வசனம் என்ன? பரலோகத்தின் திறவுகோல் உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னுலாம் பைபிளில் சொல்லியிருக்கேன். இல்லை, அப்புறம் பாருங்கள், வெஜிடேபிள்ஸ் இதை போட்டால் என்ன ஆகுது? வெஜிடேபிள்ஸ் பற்றி சொல்லும் பொழுது நம்ம கிரியேஷன் குறித்து நம்ம சொல்லலாம். ஏன்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் தேவன் படைத்தார் இல்லைங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, சில வெஜிடேபிள்ஸ் உள்ளே போயிடுது, அதே நேரம் சிலதெல்லாம் மிதக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு நீங்கள் அழகாக வசனத்தை சொல்லலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஊழியத்தில், உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களை மாதிரியே சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
உங்களுக்கு நிறையா நிறையா இந்த மாதிரி டீச்சிங் டிப்ஸ் இருக்கிறதெல்லாம் எங்களுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்து சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்கள். ஊழியத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்பட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.